రామానుజాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం నింపదం తన్నిలుం నేరే ఎనకిల్లయందు కండాయ్ నింపదముంద్రియ అంబరిలుం నేతమిల్లై అందో ఎన్పడి కండు ఇని ఎన్పయన్ ఏదమిల్ తూప్పులెందాయ్ உன்படியே அருளாய் உதவாய் எனக்கு உன் அருளே வாழி அருளாளர் வாழி அணி அத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர் போன் தனியன் பேயன் தான் ஒருவனாகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்தயம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. அருளாளி பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவி என்கிற தலைப்பிலே அடியேனை யதாமதி யதாசக்தி யதாவகாசம் விஞ்ஞாபிக்குமாறு பாகவதோத்தமர்களுடைய நியமனம், அந்த மகத்தான நியமனத்தை சிறசா வகித்து தாசன் இங்கே விஞ்ஞாபிக்கிறேன். ஞானபக்தி வைராகிய அனுஷ்டானங்களிலும் மகான்களான பெரியவர்கள் தாசனுடைய பிழைகளை பொறுத்தருள வேணுமாய் அவர்களுடைய திருவடிகளிலே முதற்கண் புன புன பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு யதாமதி விஞ்ஞாபிக்க ஆரம்பிக்கிறேன். சுவாமி ஸ்ரீ தேசிகன் காஞ்சி பேரருளாளன் விஷயமாக அருளி செய்த தீவிரத மான்மியம் என்கிற தம் பிரபந்தத்தில் இவ்வாறாக பேரருளாள பெருமாளை குறித்து ஏற்றுகிறார். வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பாக விருதூதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதென்ன பாங்கே என்பதாக உலகில் உள்ள கவிகளை பார்த்து சுவாமி தேசிகன் கேள்வி கேட்கிறார். கவிகளே, திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளான எம்பெருமான் அகலகில்லேன் இறையுமன்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சுவாமி நம்மாழ்வார் அருளியபடி தளவு செய்யிலும் பிரிக்க ஒண்ணாதபடியான சேர்த்தியிலே வாமனாவதாரத்திலே கிருஷ்ணாஜினத்தை நேரே போட்டுக்கொண்டு பிரம்மச்சாரியாக மகாபலியினுடைய யக்ஞவாட்டிக்கைக்கு எழுந்துருளிய பொழுதும் எங்கானால் தன் திருமார்பிலே இருந்த பிராட்டியை மறைக்க முடியவில்லையாம். அந்த அளவிற்கு சதா சர்வகாலமும் பிராட்டியினுடைய சம்சிலேஷத்திலேயே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்தே அடியேனுடைய மனத்திலும் எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமானினுடைய கருணையானது வற்றாத கடலாக கரை புரண்டு ஓடும் கருணை கடலாக இருக்கிறது. அந்த எம்பெருமானினுடைய கருணையை எப்படி உங்களால் பேச முடியும்? வார்த்தைகளால் அளவிட முடியாத கருணையை உடைய அந்த பேரருளாளனுடைய கருணையை எங்கனும் உங்களுடைய பேச முடியும் என்று சுவாமி தேசிகன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். இருந்தாலும் அந்த எம்பெருமான் தானே நம்மை கொண்டு பேச வைப்பான் என்கிற துணிவோடு அந்த பிரபந்தத்தை சுவாமி மேலே தொடர்கிறார். அதிலே ரசமாக சாதிக்கிறார். அருளாழி பெருமான் என்கிறார் தேவப்பெருமாளை. ஆழி என்றால் கடல், அருளாழி என்றால் கிருபாசுத்தம். பகவானுடைய சிருஷ்டியிலே உள்ள எந்த கடலானது வற்றி போன போதிலும் எம்பெருமானினுடைய கிருபாசமுத்திரம் மட்டும் வற்றி போகவில்லை என்பது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இதையே ஆழ்வாரும் தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணிவொழித்து அமரர் பெருவிசொம்பு அருளும் பேரருளாளன் எம்பெருமான் என்கிறபடியாக சாதிக்கிறார். மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாய் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோடே ஆச்சாரிய சம்பந்தத்தோடே சதா சர்வகாலமும் பிராட்டியையும் எம்பெருமானையும் சேவித்து கிடக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அனாதிகால கர்ம வினையினால் ஏற்பட்ட பந்தங்கள் அபாச பந்தங்கள் அனைத்தையும் ஒழித்து சம்சார நிவிருத்தி செய்து ஆச்சாரியனின் துணையோடே எம்பெருமானும் பிராட்டியும் மோட்சம் அருளுகிறார்கள் என்பதையே ஆழ்வார். பிணிவொழித்து அமரர் பெருவிசொம்பு அருளும் பேரருளாளன் எம்பெருமான் என்பதாக சாதித்தார். அதை திருவுள்ளத்தில் கொண்ட சுவாமி தேசிகனும் அருளாழி அம்மான் என்கிறார். இதே சுவாமி தேசிகன் தாம் அருளிய
சில்லறை ரகசியங்களில் ஒன்றான அமிர்தாஸ்வாதன உபகார சங்கிரகம் என்ற ஒரு கிரந்தத்திலே சாதிக்கிறார். ஒரு தமிழ் பாசுரத்திலே, கழியாத கருவினையில் படிந்த நம்மை காலம் இது என்று ஒரு கால் செய்து, கழியாத நல்வினையில் படிந்தார் தாளில் பணிவித்து, பாசங்கள் அடைய நீக்கி, சுழியாத செவ்வழியில் துணைவரோடே, துளையாத பேரின்பம் தர மேல் ஏற்றி, அழியாத அருளாழி பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவிகளாம் அலப்பார் ஆரே என்பதாக நம்மை பார்த்து சுவாமி ஸ்ரீ தேசிகன் கேள்வி கேட்கிறார். எம்பெருமான் நமக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறான் என்று கேள்வி கேட்டோமே ஆனால், அதற்கு பதிலாக எம்பெருமான் நமக்கு என்ன உபகாரம் செய்யவில்லை என்பதே பதிலாகும். அதே கேள்வியைத்தான் சுவாமி இந்த அழகான தமிழ் பாசுரத்திலே சூசிப்பித்து காட்டியுள்ளார். அனாதி காலமாக கர்ப்பவாசத்திலே அழுந்தி கிடக்கக்கூடிய நம்மை, இதுதான் இவனை ரட்சிப்பதற்கு தகுந்த காலம் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டவனாய், சதாச்சாரத்தாலும் சத்யலட்சணத்தாலும் சத்சம்பிரதாயத்தாலும் சிரேஷ்டர்களான ஆச்சாரியர்கள் திருவடிகளை அடையச் செய்து, கர்மபந்தங்களால் ஏற்பட்ட ஆபாச பந்தங்கள், திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார், தாயே தந்தையென்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்பதாக, அழியக்கூடிய உறவுகள், சாஸ்வதமல்லாத அனித்தியமான உறவுகளையெல்லாம் பெரிதாக நினைத்துக் கொண்டு என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன் என்பதாக திருமங்கை ஆழ்வார் புலம்புகிறார். அந்த ஆபாச பந்தங்களை எல்லாம் என்ற ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நீக்கி, சுழியாத செவ்வழியில் துணைவரோடே என்கிறார். அதாவது அர்ச்சராதி மார்க்கத்திலே அக்னி முதலான ஆதிவாகிகர்களின் துணையோடே துளையாத பேரின்பம் பெறுவதற்காக ஸ்ரீவைகுண்டத்திலே கொல்லமாலா இந்த வெள்ளம் கோவில தந்திடும் எம் வல்லலேயோ என்று நம்மாழ்வார் அருளினபடிக்கு, பெருமாளும் பிராட்டியும் தங்களுடைய திருவடிவாரங்களிலே நித்திய ஜீவர்களின் மத்தியிலே நித்திய முக்தர்களின் சத்தங் நம்மையும் அவர்கள் திருவடிகளிலே சேர்த்துக் கொண்டு நம் மூலம் கைங்கரியம் பெற்று நம்மை சந்தோஷ செய்வதற்காக, அளவில்லாத அந்த கொல்லமாலாத ஆனந்தத்தை அருள்வதற்காக, நம்மை மோட்சம் தருவதற்காக ஸ்ரீவைகுண்ட நேரச் செய்து, விளையாத பேரின்பம் என்றும் அழியாத அந்த ஸ்திரமான சாஸ்வதமான ஆனந்தத்தை அருள்வதற்காக, அழியாத அருளாழி பெருமாள் எத்தனையோ அந்தமில்லாத முடிவே இல்லாத உபகாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், செய்தான், செய்ய போகிறான். அவன் செய்கின்ற இந்த உபகாரங்களை எல்லாம் யாரால் அளவிட்டு பேச முடியும் என்பதாக சுவாமி தேசிகன் கேட்கிறார். எம்பெருமான் அருளாழி பெருமான் என்றார். எத்தகைய அருளாழி என்றால் அழியாத அருளாழி என்கிறார். இந்த சமுத்திரத்திலே கருணை ஜலமானது ஒருபோதும் வற்றி போவதில்லை. எத்தனை பிரளயம் வந்தாலும் எம்பெருமானினுடைய கிருபா சமுத்திரம் மாத்திரம் அழிந்து போவதே இல்லை என்பதாக சுவாமியினுடைய திருவுள்ளம் இந்த பாசுரத்திலே இல்லைன்னு நமக்கு விளங்குகிறது. சுவாமி தேசிகன் எம்பெருமான் நமக்கு செய்தருளிய உபகாரங்களை நம்முடைய ரகசியமான உபகார சங்கிரகத்திலே அருளி செய்துள்ளதை இங்கே சுருக்கமாக பார்த்தோமே ஆனால், முதல் உபகாரம் என்னவென்றால் நம்மாழ்வார் அருளுகிறார், ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகன் தன்னோடு தேவருலகோடு படைத்தான் என்பதாக திருவாய்மொழியிலே அருளுகிறார். இந்த லோகம் சிருஷ்டியாவதற்கு முன்பு பிரம்மாவை படைத்து பிரம்மாவின் மூலமாக நம்மையெல்லாம் படைத்தான் எம்பெருமான் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். லோகத்தை சிருஷ்டித்து நம்மையும் சிருஷ்டித்து நமக்கு கரண கலேபரங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைத்து ஆச்சாரியனுடைய பரமோபகாரத்தின் மூலமாக பிராட்டியின் திருவடிகளிலே பரண்யாசம் பண்ண வைத்து பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே எம்பெருமான் திருவடிகளுக்கு நாம் சென்று நித்திய கைங்கரியம் செய்யும்படியான உபகாரத்தை எல்லாம் எம்பெருமான் செய்கிறான். அதை எப்படியெல்லாம் எம்பெருமான் செய்கிறான் என்பதை ஆழ்வாராச்சாரியர்களின் சீசூக்திகளைக் கொண்டு படிப்படியாக அனுபவிக்க மேலும் இங்கே பிராப்தமாகிறது. முதலிலே எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணினான். சிருஷ்டி பண்ணின எம்பெருமான் பிரம்மாவுக்கு நான்மறைகளான வேதங்களை தானே உபதேசம் பண்ணி அருளினான். இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே சாதிக்கிறார். முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் அன்னல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தான் ஒருவனாகிலும் தன் அடியார்க்கு இனியன் என்பதாக பெரியவுள் எம்பெருமான் விஷயமான பாசுரத்திலே சாதிக்கிறார். எம்பெருமான் தானே பிரம்மாவுக்கு வேதோபதேசம் செய்தான் என்பதாக, வேதத்தைக் கொண்டே பிரம்மா லோகத்தை சிருஷ்டித்தல் முதலிய சர்வ வியாபாரங்களையும் செய்ய வேண்டும் என்பதாக எம்பெருமானினுடைய சத்திய சங்கல்பம்.
அடுத்தபடியாக பிரம்மாவினிடத்திலே இருந்த வேதங்களை மது கைட்டவன் என்கிற அசுரர்கள் அபகரித்துச் சென்ற பொழுது எம்பெருமான் தானே மீண்டும் ஹயக்ரீவாவதாரம் பண்ணி அந்த மது கைட்டவர்களை சம்ஹரித்து மதுசூதனனாக அந்த வேதங்களை மீண்டும் மீளச் செய்து பிரம்மாவுக்கு திரும்பவும் பிரசாதித்து அருளினான். இதை ஆழ்வார் அருளுகிற பொழுது முன் இவ்வுலகேடும் இருள் வண்டி உண்ண முனிவருடு தானவர்கள் திகைப்ப வந்து பண்ணுதலை நான் வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் என்பதாக சாதிக்கிறார். பிரம்மாவிடத்திலே இந்த மதுகைட்டபாதிகள் வேதத்தை அபகரித்து சென்ற பொழுது சிருஷ்டியே அண்டமே அஞ்ஞானமாகிற இருளிலே மகா அந்தகாரத்திலே மூழ்கி போயிற்றான். இது நிகழ்ந்த போது பிரம்மா தேவர்கள் மற்றும் மகரிஷிகள் எல்லோரும் என்ன செய்யப் போகிறோம் என்று செய்வது அறியாது திகைத்து நின்ற பொழுது பிரம்மா எம்பெருமானை சரணாகதி பண்ண எம்பெருமான் தானே குதிரைமுகம் கொண்டு பரிமுக பெருமாளாக ஹயக்ரீவாவதாரம் பண்ணி அந்த வேதங்களை மீட்டுக் கொடுத்து பிரம்மாவிற்கு மீண்டும் உபதேசித்தான் என்பதாக அருள்கிறார். இங்கே அடுத்தபடியாக எம்பெருமான் செய்த உபகாரம் என்னவென்றால் பிரம்மாவின் மூலமாக சாஸ்திரங்களை லோகத்திலே பிரச்சாரத்தில் செய்தருளினான். சாஸ்திரம் என்ற சொல்லுக்கு இது செய் இது செய்யாதே என்று நமக்கு அறிவுறுத்துவது என்ற பொருத்தம். சாஸ்திரத்திலே கொண்டு பார்த்தோமானால் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புதமுச்சதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாஸ்பரம் என்கிறபடியே சகல் சாஸ்திரங்களிலும் வைத்துக் கொண்டு சிரேஷ்டதமமான உயர்ந்த சாஸ்திரம் வேதமேயாகும். இதையே இன்னொரு பிரமாணமும் வேதாகிலோ தர்ம மூலம் என்பதாக அனைத்து தர்மங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது வேதம் என்னும் சாஸ்திரமே என்று கூறுகிறது. இதன்படி பார்த்தோமேயானால் இந்த சாஸ்திரமானது இந்த சம்சாரிகளான நம்மை இந்த பிரகிருதி மண்டலத்திலே வாழச் செய்வதற்கு கைவிளக்கு போன்று இருக்கிறது. சம்சாரிகளான நாம் அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த அஞ்ஞான லோகத்திலே அஞ்ஞான வாழ்க்கையிலே வாழ்வதற்கு தேவையான தீபமாக சாஸ்திரம் இருப்பதனாலேயே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சாஸ்திரத்தை நமக்கு கைவிளக்கு என்று அருளினார்கள். அடுத்தபடியாக பிரம்மாவின் புத்திரர்களான சனத்குமாராதிகளை தங்களுக்கு இயல்பாகவே நல்ல ஞானமும் நிவத்தி கர்மாக்களில் பிரவருத்தியும் உண்டாக்கி இவர்கள் மூலம் சம்சாரிகளான நமக்கு திதமான செயல்களை எம்பெருமான் இந்த லோகத்திலே பிரவர்த்திப்பித்து அருளினான். கர்மாக்களில் இரண்டு விதம் பார்த்தோமேயானால் நிவத்தி கர்மா என்று ஒன்று, பிரவருத்தி கர்மா என்று ஒன்று. நிவத்தி கர்மா என்பது நிஷ்காமியம், எந்த கர்மா செய்தாலும் அந்த கர்மாவிற்கான பலனை எதிர்பார்க்காமல் செய்வது நிவத்தி கர்மா எனப்படும். பிரவருத்தி கர்மா என்கிற பொழுது ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து இந்த பலன் வேண்டும் என்பதற்காக ஒரு வேதம் விதித்த கர்மாவை செய்யக்கூடியது பிரவருத்தி கர்மா. இந்த சனத்குமாராதிகள் தங்களுடைய ஞானத்தினாலே லோகத்திற்கு உபகாரமாக லோகோபகார பரமாக இருக்கிறபடியான பலன்களில் ஆசையில்லாத நிவத்தி கர்மாக்களை செய்து எம்பெருமான் பிரவர்த்திப்பித்த வேத சாஸ்திரங்களை எல்லாம் இந்த சம்சாரி சேதனர்கள் தங்களுடைய ஞானத்திலே கொண்டு அஞ்ஞானம் அழிந்து போய் எம்பெருமான் திருவடிகளிலே அடையும்படியாக லோகத்திலே பரப்பி அருளினார்கள். அடுத்தபடியாக நாரத பராசர சுக சௌனகாதி மகரிஷிகளை இட்டு அத்தியாத்ம சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த சம்பிரதாயம் குலையாதபடி எம்பெருமான் நடத்தினான். உதாரணமாக பார்த்தோமே ஆனால் நாரத பகவான் அருளியது நாரதீய சம்ஹிதை எனப்படுகிறது. இந்த சம்ஹிதை மூலம் லோகத்திற்கு தேவையான சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சூசிப்பிக்கப்பட்டன. அடுத்தபடியாக பராசர மகரிஷியை பார்த்தோமேயானால் புராணங்களில் வைத்துக் கொண்டு புராண ரத்னமான விஷ்ணு புராணம் பிரபலம் என்கிறபடி பகவான் விஷ்ணுவை பற்றி இந்த லோகத்திலே எடுத்து கூற வந்த முதல் கிரந்தமானது விஷ்ணு புராணம். அந்த புராண ரத்னத்தை பராசர மகரிஷி அருளி செய்தார். அடுத்தபடியாக பராசர ஸ்மிருதியையும் அருளி செய்தார். அதன்றி வியாச பகவானாக எம்பெருமான் அவதாரம் பண்ணிய பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தையும் அருளி செய்தார். இதிலே சுக பகவான் செய்தருளிய உபகாரம் என்னவென்றால் பரீட்சித் மகாராஜாவின் பிரார்த்தனையின் பேரிலே பரீட்சித்துக்கு சப்தாகமாக ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணி ஸ்ரீமத் பாகவதேச பிரவச்சனத்தை இந்த லோக
பிரவர்த்திப்பித்து அருளினது சுக பகவான் சுக மகரிஷி சுக பிரம்மம் செய்த மகோபகாரமாகும். இப்படியாக பார்த்தோமேயானால் சௌனக பகவான் இந்த லோகத்திலே பண்ணியருளியது அர்ச்சாவதாரத்தினுடைய ஏற்றத்தை உலகிலே பரப்பியது. அர்ச்சாவதாரத்தினுடைய ஏற்றத்தை முதலிலே லோகத்திலே மேன்மையை பரப்பியவர் யாரென்றால் சௌனக பகவான் என்று சாஸ்திரங்கள் பரவுகின்றன. இதன்படி சுவாமி நம்மாழ்வார் என்ன செய்தார் அப்படி என்றால், கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே பிரம்ம நந்தியாதிகளுக்கு பிறகு நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தகராகிறார் என்று சுவாமி தேசிகன் தம்முடைய சம்பிரதாய பரிசுத்தி என்னும் சில்லறை ரகசியத்திலே தெரிவிக்கிறார். இந்த கலியுகத்திலே பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமாக நம்முடைய ராமானுஷன் பகவத் பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யம் செய்தருளினார். அவருக்கும் முன்பாகவே விசிஷ்டாத்வைத பூர்வாச்சாரியர்களான டங்கர், பிரமிடர், புகதேவர், பிரம்மநந்தி முதலிய ஆச்சாரியர்கள் ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பிரம்மசூத்திரங்களுக்கு பல வியாக்கியானங்கள் செய்தருளியிருக்கிறார்கள். அவை மிகவும் சுருக்கமாகவோ அல்லது மிகவும் விரிவாகவோ இருப்பதனால் ஆலவந்தார் திருவுள்ளபடி அதிக விரிவும் இல்லாமல் அதிக சுருக்கமும் இல்லாமல் மிதமான அளவு அதற்கான வியாக்கியானம் எழுதப்பட வேண்டும் என்பதற்காகவே சுவாமி பாஷ்யகாரர் மிதமான வியாக்கியானமாக தம்முடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யம் என்ற பெயரிலே நமக்கு அருளி செய்தார். இப்படியாக இந்த கலியுகத்திலே பிரம்மநந்தியாதிகள் எப்படி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை லோகத்திலே பரவச் செய்தார்களோ அவர்களுக்கு அடுத்தபடி சுவாமி நம்மாழ்வாரே கலியுகத்திலே இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தம்முடைய திவ்ய பிரபந்தங்கள் மூலம் பரப்பிய ஆசாரியனாகிறார். இதையே நாம் சுவாமி நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழி தனியனினே சேவிக்கலாம். சகஸ்திர பாதோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேதசாகரம் என்பதாக அனைத்து உபனிஷத்தினுடைய சாரமாக தமிழ் வேத கடலாக இருப்பவை நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்கள் என்பதாக இதன் பொருள். அடுத்தபடியாக அதீதமான சொல்ல நிலமற்ற பிரபாவங்களை உடைய வியாச பகவானை என்றுமான் அனுப்பிரவேசித்து வியாச பகவான் மூலமாக மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவத புராணம், பிரம்மசூத்திரம் முதலியவற்றை அருளி செய்தான். இங்கே அனுப்பிரவிசிய குருதே என்கிற சாஸ்திர வசனமானது நோக்கத்தக்கது. எம்பெருமான் தான் செய்யும் பல அவதாரங்களில் நல்ல ஞானமுடைய மகான்களினுள்ளே தான் அனுப்பிரவேசமாக எழுந்தருளியிருந்து அவர்கள் மூலமாக லோகத்துக்கு உபகாரங்களை செய்வது இந்த அனுப்பிரவேசாவதாரம் எனப்படும். வியாச பகவானாக பகவான் அனுப்பிரவேசம் செய்தான். இதை ஸ்ரீ சகஸ்திரநாமமே நமக்கெல்லாம் வற்புறுத்துகிறது. வேதவியாசோ பகவான் ரிஷிகி என்று மகரிஷிகளிலே வேதவியாச பகவானாக தான் இருப்பதாக எம்பெருமானும் கீதையிலே அருளி செய்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படியாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் மூலமாக எம்பெருமானினுடைய தசாவதாரங்களிலே ஏற்பட்ட நிலைகள், முக்கியமாக கிருஷ்ணாவதாரத்திலே ஏற்பட்ட நிலைகள் இவற்றையெல்லாம் வியாச பகவான் நம்முடைய பாகவத புராணத்திலே அருளி செய்தார். வேதாந்தத்தினுடைய சாரதமாம்சமான அர்த்தங்களை எல்லாம் 545 சூத்திரங்களாக பிரம்மசூத்திரமாக அருளி செய்தார். அதுவும் அன்றி மகாபாரதத்தை நமக்கெல்லாம் அருளி செய்தார். 5வது வேதம் என்று சொல்லப்படுகிற மகாபாரதத்தை அருளி செய்தார். அதிலே எம்பெருமான் தானே திருவாய் மலர்ந்தருடைய கீதா சாஸ்திரத்தையும் நமக்கெல்லாம் உபகாரமாக அருளி செய்ததோடு நாம் நித்தியம் அனுசந்தித்து இந்த கலியுகத்திலே நம்முடைய கர்மாக்களையெல்லாம் ஒழித்து எம்பெருமான் திருவடிகளுக்கு செல்வதற்கு சுலபமான உபாயமாக சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு சுலபமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திரநாமத்தையும் அந்த மகாபாரதத்தின் மூலம் வியாச பகவான் நமக்கு அருளியிருக்கிறார். இவையெல்லாம் எம்பெருமான் வியாச பகவான் மூலமாக அனுப்பிரவேசாவதாரம் பண்ணி நமக்கு செய்தருளிய பரம உபகாரங்களாகும். அடுத்தபடியாக ஹம்ச, மத்ய, அயக்ரீவ, நரநாராயண, கீதாச்சாரிய அவதாரங்கள் மூலம் இந்த லோகத்திலே எம்பெருமான் சத்தஹிதங்களை பிரவசனம் பண்ணி அருளினான். ஹம்சாவதாரத்திலே பார்த்தோமேயானால் ஆழ்வார் அருளுகிறார், புண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மண்மிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ என்பதாக. மறுபடி ஒரு சமயம் வேதங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது இந்த லோகமே விஞ்ஞானம் என்கிற மகா அந்தகாரமான இருளிலே மூழ்கிய பொழுது எம்பெருமான் ஹம்சமாக அன்னப்பறவையாக ராஜஹம்சம் என்ற திருநாமத்திலே எம்பெருமான் திருவவதாரம் செய்து வேதங்களையெல்லாம் மீண்டும் காப்பாற்றி அருளினான். வேதங்களை மீண்டும் லோகத்திலே பரவச் செய்து அஜ்ஞானமாகிற இருள் நீங்க பெற்று
வேதத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எல்லாம் அனுபவித்து அதை கடைபிடித்து எம்பெருமான் திருவடிகளை அடைவதற்கான உபாயத்தை எம்பெருமான் தானே இந்த அன்ன அவதாரத்தின் மூலமாக அம்சாவதாரத்தின் மூலமாக செய்தருளினான். அடுத்தபடியான மத்ஸ்யாவதாரத்திலே அசுரன் ஒருவன் சதுர்முக பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை அபகரித்து சென்று சமுத்திரத்தின் அடியிலே புகுந்து மறைத்து வைத்துவிட அதை மத்ஸ்யம் என்று சொல்லக்கூடிய மீனாக எம்பெருமான் தான் திருவவதாரம் பண்ணி சமுத்திரத்தினுள் புகுந்து அந்த வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியருளி இப்படி பலவாறாக வேதத்தை எம்பெருமான் சம்ரக்ஷணம் பண்ணியருளினான். நரநாராயண அவதாரத்தினுடைய சிறப்பை பார்த்தோமேயானால் எம்பெருமான் தானே நரன் என்கிற சிஷ்யனாகவும் நாராயணன் என்கிற ஆச்சாரியனாகவும் பதரிகாசிரமத்திலே திருவவதாரம் பண்ணி திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். இதை குறித்து பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுப்படியிலே அருளி செய்கிற பொழுது சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக என்கிறார். எம்பெருமான் ஆச்சாரியனாக இருந்து மந்திரோபதேசம் பண்ணியது சரி, ஏன் இதர ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமான் உபதேசம் பண்ணாமல் தானே சிஷ்யனாக இருந்து இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டான் என்ற கேள்வியை கேட்டோமேயானால் ஆச்சாரியன் சன்னதியிலே சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற லட்சணத்தை எம்பெருமான் தானே இந்த உலகுக்கு பிரகாசனம் பண்ணி காட்டுவதற்காக தானே அந்த உன்னதமான சட்டத்துடன் கூடிய சிஷ்யபாவத்தோடே தனக்கிட்டே ஆச்சாரியனாக இருக்கிற தன்னிடத்திலே தானே சிஷ்யனாக இருந்து நடித்து காட்டினான், அதை லோகத்திலே பிரகாசனம் பண்ணி காட்டினான் என்பதாக திலலோகாச்சாரியர் அருளுகிறார். எம்பெருமான் பதரிகாசிரமத்திலே எட்டெழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய திருவஸ்வராட்சர மந்திரத்தை தனக்கு தானே உபதேசம் பண்ணி அது உபகார பரம்பரையின் மூலமாக உபதேச பரம்பரையின் மூலமாக இந்த லோகத்திலே நம்பரை கிடைக்குமாறு செய்தருளினான். பின்னொருகால் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பிராட்டி எம்பெருமானை பிரார்த்திக்க எம்பெருமானும் துவயமகா மந்திரத்தை பிராட்டிக்கு உபதேசித்து அதன்பின் பிராட்டி விஸ்வக்சேனருக்கு உபதேசித்து அதன்பின் விஸ்வக்சேன ஸ்ரீ சேனை முதலியார் இந்த பூலோகத்திலே தபத்திலே எழுந்தருளியிருந்த சுவாமி நம்மாழ்வாருக்கு யோக தசையின் மூலமாக யோகாபியாசத்திலே வயமகா மந்திரத்தை உபதேசித்து நம்மாழ்வாரிடமிருந்து நாதமுனிகள் வாயிலாக இப்ப நம் வரை வந்திருக்கக்கூடிய துவயமகா மந்திரமும் எம்பெருமான் செய்தருளின பரம உபகாரமாகும். இந்த துவயமகா மந்திரத்தையே நாம் சரணாகதி மந்திரம் என்று அருளுகிறோம். அடுத்தபடியாக எம்பெருமான் கீதாச்சாரியனாக அவதாரம் பண்ணின பொழுது நமக்கு கீதா சாஸ்திரத்தை அறிவித்தருளினான். ஆழ்வார் கண்ணனை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி என்று அருளுகிறார். உபனிஷத்துக்களினுடைய சாரங்களை எல்லாம் அனைவருக்கும் புரிகிறபடி எளிய சுலோகமான ரூபங்களிலே கீதா சாஸ்திரத்தை பகவத்கீதையை எம்பெருமான் அருளி செய்தான். அதனுடைய சாராம்சமாக கிருஷ்ண பரமஸ்லோகத்தையும் எம்பெருமான் அருளி செய்திருக்கிறான். இது எம்பெருமான் நமக்கு பண்ணிய மிகப்பெரிய பரம உபகாரம். பகவத்கீதையை பற்றி பார்க்கிற பொழுது ஒரு பிரமாணம் சொல்கிறது, வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு ச வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம் என்பதாக. இதனுடைய அர்த்தம் பார்த்தோமேயானால் வேதங்களிலே புருஷ சூக்தமே மிக உன்னதமான பாகம், புராணங்களிலே விஷ்ணு புராணம் சிறந்தது, மகாபாரதத்திலே ஸ்ரீமத் பகவத்கீதை சிறந்தது, தர்மசாஸ்திரங்களிலே மனுஸ்மிருதி சிறந்தது என்பதாக கூறுகிறது. அப்படியாக பார்த்தோமேயானால் ஐந்தாவது வேதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் கடலான மகாபாரதத்திலே முக்கியமான பாகம் எம்பெருமான் கண்ணன் திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீமத் பகவத்கீதை. கீதாச்சாரியனாக எம்பெருமான் திருவதாரம் பண்ணின பொழுது நமக்காக இந்த கீதோபனிஷத்தை பிரகாசனம் பண்ணி அருளினான். இதுவும் எம்பெருமான் நமக்கு பண்ணிய பரம உபகாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் அருளுகிறான், அவஜானந்தி மாம் மூடாகா என்பதாக அருளுகிறான். என்னவென்றால் ஜீவர்களுக்கெல்லாம் தலைவனான ஜீவர்களை காட்டிலும் மேலான ஈஸ்வரனாய் மனித உருவோடு இருக்கும் என்னுடைய மேன்மையை அறிந்து கொள்ளாமல் மூடர்களான சம்சாரிகள் என்னை அவமதிக்கிறார்கள் என்பதாக எம்பெருமான் திருவுள்ளம் நொந்து போனான். அதாவது கண்ணனை சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் என்று உணராமல் மனுஷ சரீரத்தோடே இருப்பதால் மனுஷன் என்றோ நினைத்துக் கொண்டு எம்பெருமானினுடைய உபதேசங்களை எல்லாம் கேட்காமல் போகிறார்களே இந்த மூடர்கள் என்று சம்சாரிகளை பார்த்து எம்பெருமான் திருவுள்ளத்திலே நொந்து போனார். இந்த எம்பெருமானினுடைய திருவுள்ள கலக்கம் நீங்கும்படியாக பிற்காலத்திலே
சுவாமி ராமானுஜர், சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் முதலிய ஆச்சாரியர்களாக எம்பெருமானே அவதாரம் பண்ணி மானை கொண்டு மானை பிடிக்குமா போலே நம்ம எல்லாம் வாழ்த்தருளினான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், மூன்றில் ஒரு மூன்றும் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர் என்பதாக. அதாவது நம்முடைய பிறவி என்னும் துயர் தொலைந்து நித்யானுபவமான மோட்சத்தை அடைய வேண்டுமேயானால் மூன்று விஷயங்களை நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டால் போதும் என்கிறார் சுவாமி தேசிகன். என்ன மூன்று விஷயங்கள் என்றால், மூன்றில் ஒரு மூன்றும், அதாவது மூன்று பதங்களுடைய திருவஷ்டாட்சர மகாமந்திரமும், மூவிரண்டு ஆறு பதங்களை உடைய சரணாகதி மந்திரம் என்று சொல்லக்கூடிய துவய மகாமந்திரமும், முன்னான்கு பன்னிரண்டு பதங்களை உடைய கிருஷ்ணசரம ஸ்லோகமும், இந்த மூன்று மந்திரங்களையும் அதிலே சொல்லப்பட்ட நிஷ்டையையும் நாம் கைவரப் பெற்றால் நமக்கு பிறவி என்னும் கடலானது வற்றி போய் எம்பெருமானினுடைய திருவடிகளிலே கைங்கரியமாகிற கடலிலே நாம் எல்லாம் திளைப்போம் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். ஆக நம்முடைய மோட்சத்திற்கு ஹேதுவான இந்த ரகசிய திரயங்களை அருளி செய்தவனும் இந்த லோகத்திலே பரப்பியருளியவனும் அந்த எம்பெருமானே என்றால் இவனுடைய உபகாரத்தை நாம் என்னவென்று போற்றுவது? இப்படியாக பிரம்மாவை படைத்து பிரம்மாவுக்கு வேதோபதேசம் செய்தது முதல் ரகசிய திரயங்களை அருளி செய்தது வரையாக எம்பெருமான் நம்மையெல்லாம் கடை தேற்றுவதற்கு பல பிரகாரங்களாலும் தான் அருளிய அர்த்தங்கள் அனைத்தும் பிராமாணிக்கங்களே என்பதை பீஷ்மாச்சாரியர் முதலிய மகான்களின் மூலம் தானே நிரூபித்தருளினான். இதனுடைய சூக்மம் என்னவென்றால், இந்த லோகங்களுக்கெல்லாம் நாயகனான சர்வேஸ்வரனான எம்பெருமானே அருளிய வேதங்களாகட்டும் சாஸ்திரங்களாகட்டும் எம்பெருமானே அருளியதே ஆனாலும் மகான்கள் அதை அங்கீகரிக்காவிட்டால் அது நமக்கு உபயோகப்படாது என்னும் உயர்ந்த சூக்ஷ்மார்த்தம் கண்ணன் பீஷ்மாச்சாரியரிடத்திலே தர்மபுத்திரனை உபதேசம் பெறச் சொன்ன போது நாம் தெரிந்து கொள்கிற விஷயம். இதற்கடுத்தபடியாக சுருஷ்டியின் முதல் யுகமான குருதயுகத்தில் எம்பெருமான் ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை லோகோபகார பரமாக உபதேசித்தருளினான். அந்த எம்பெருமானால் உபதேசிக்கப்பட்ட பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரமானது கால கிரமத்திலே நாம் செய்த தீவனை பயனாலே மறைந்துவிட துவாபர யுகத்தின் கடைசியிலும் இந்த கலியுகத்தின் முதலிலும் எம்பெருமான் சங்கர்ஷணனாக திருவவதாரம் பண்ணி தானே மீண்டும் வந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை வெளிக்கொண்டு மீண்டும் இந்த பிரகிருதி மண்டலத்திலே அதை உபதேசித்தருளினான். இதற்கடுத்தபடியாக எம்பெருமான் நம்மை காப்பதற்கு பண்ணின உபகாரம் என்னவென்று சுவாமி தேசிகன் அருள்கிறார் என்றால், ஸ்ரீமத் ரகசிய திரேகாரத்திலே அருள் செய்கிறார் சுவாமி, அனுப்பிரவிசிய குருதே யத் சமீகித மச்சுதா என்கிறபடியே பராங்குக பரகாலாதி ரூபங்களாக அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரத மாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலாம்படியான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும் என்பதாக சுவாமி தேசிகன் அருளுகிறார். சமுத்திரத்திலே கணக்கே இல்லாத அளவு ஜலம் இருந்தாலும் அது உப்பு ஜலமாக இருப்பதால் ஒருவருடைய தாகத்தையும் தீர்க்க அந்த ஜலமானது பயன்படுவதில்லை. இந்த ஜலத்தை நமக்கெல்லாம் பிரயோஜனப்படும்படியாக தூய மழை நீராக மேகம் நமக்கு வழங்குகிறது. கடினமான உப்பு நீரை தான் ஜீர்ணித்துக் கொண்டு நமக்கு பயன்படும்படியாக இனிமையான மழை நீராக குடி தண்ணீராக இந்த மேகம் வழங்குவது போலே கடினமான சம்ஸ்கிருதத்திலே அரிய பெரிய விஷயங்களையெல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய வேதங்களை எம்பெருமான் தானே பராங்குசன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் மற்றும் பரகாலம் என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வார் முதலிய ஆழ்வார்களாக மீண்டும் தானே புதியதாக ஒரு தசாவதாரம் பண்ணி எல்லோருக்கும் எளிமையாக புரிகிறபடியான தமிழ் பாஷையிலே ஸ்திரீகளும் சூத்திரர்களும் கூட எளிமையிலே ஜீர்ணித்துக் கொள்ளுகிறபடியான அருமையான எளிமையான தமிழ் பாசுரங்களாலே வேதத்தினுடைய முக்கியமான சாராம்சங்களை எல்லாம் எம்பெருமான் அருளி செய்தான் என்பதை சுவாமி தேசிகன் இந்த வரியிலே அருளுகிறார். இதிலிருந்து முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆழ்வார்கள் ஜீவர்களாக இருந்து தம்முடைய பக்தியால் நித்தியசூரிகளானவர்கள் அல்லர். எம்பெருமான் தானே ஆழ்வார்களாக இன்னொரு முறை தசாவதாரம் பண்ணினான் என்பதையே சுவாமி இங்கே வலியுறுத்துகிறார். சுவாமி தேசிகன் ஆழ்வார்கள் விஷயமாக அருளுகிற பொழுது அதிகார சங்கிரகத்திலே அருளுகிறார், வைகைமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருநல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் குய குலசேகரன் நம் பாணநாதன்
தொண்டரடி கொடி மழிசை வந்த சோதி மையமெல்லாம் மறைவிலங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்கிறார். வேதத்திலே பல சுருதிகள் இருப்பதால் பல இடங்களிலே அர்த்த நிர்ணயமானது கஷ்டமாக இருக்கிறது. அந்த அர்த்த நிர்ணயங்கள் பண்ணும் பொழுது நாம் உபபிரமணங்கள் என்று சொல்லக்கூடிய புராணங்களையும் இதிகாசங்களையும் துணையாக வைத்துக் கொள்கிறோம். அப்படி உபபிரமணங்களை வைத்துக் கொண்டும் தெளிந்து கொள்ள முடியாத அர்த்தங்களையெல்லாம் எம்பெருமானினுடைய மறு தசாவதாரங்களான ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்தங்களை வைத்துக் கொண்டு நாம் தெளியலாம் என்பதை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இங்கே சுவாமி தேசிகன் அருளிய இன்னொரு பாசுரமும் நோக்கத்தக்கது. பாண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கரிய காதல் பாம் பெருமாள் அருள் செய்த பாடல் தத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். வேன் பெரிய விரிதிரினே செய்யத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்பணின்றோம். நான் பெரியோம் அல்லோம் நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உளரென்று நாடுவோமே என்பதாக. இதிலே கவனிக்க வேண்டிய வரிகள் என்னவென்றால், வேன் பெரிய விரிதிரைநீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்பணின்றோம் என்கிறார் சுவாமி. எம்பெருமானுக்கு அடுத்தபடியாக இந்த லோகத்திலே வேதாந்தாச்சாரியன் என்கிற விருதம் சுவாமி தேசிகனுக்கு மட்டுமே அத்விதீயமாக சொந்தமானது. எம்பெருமானை சுவாமி தேசிகனை தவிர வேதாந்தாச்சாரியன் என்கிற அந்த விருதம் ஒருவருக்கும் சொந்தமல்ல. அப்படி வேதாந்த சாஸ்திரத்திலே உள்ள அதீதமான ஞானத்தாலும் திற பரிசயத்தாலும் அந்த வேதாந்த சாஸ்திரத்தை லோகத்திலே எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக எப்படியெல்லாம் பரப்ப முடியுமோ தமிழ் பிரபந்தங்களாக, சம்ஸ்கிருதத்திலே சோத்திரங்களாக, மணிப்பிரவாள கிரந்தங்களாக, காவியங்களாக, நாடகமாக, ரகசிய கிரந்தங்களாக, பிராகிருத பாஷையிலே அச்சுத சதகமாக என்று பலபடியாக வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சூத்தார்த்தங்களை லோகத்திலே எப்படியெல்லாம் பரப்ப முடியுமோ அப்படியெல்லாம் பரப்பியதால் பெரிய பிராட்டியாராலும் பெரிய சுமாராலும் வேதாந்தாச்சாரியன் என்று வேறு எவருக்கும் இல்லாத சிறப்புடைய பட்டத்தை தான் பெற்றேன். அப்படி பெற்றிருந்த போதிலும் நமக்கு தெரியாத பல வேதத்தினுடைய சூக்ஷ்மங்கள் எல்லாம் ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்தங்களை கொண்டே நாம் தெளிகிறோம் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இதனாலேயே பிரபந்தசாரத்தின் முடிவிலே சுவாமி பெருமையாக மார்க்கட்டிக் கொள்கிறார். தந்தமிகு தமிழ் மறையோன் தூக்குள் தோன்றும் வேதாந்த குரு என்பதாக தம்மை சுவாமி பறைசாற்றிக் கொள்கிறார். திவ்ய பிரபந்தமாகிய தேனிலே விழுந்த வண்டாக சுவாமி தேசிகன் ஆழ்வார்களினுடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு வேதங்களை, வேதத்தினுடைய புரியாத சாட்சமமான சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாம் சுவாமி தெளிவதாக அருளுகிறார். சுவாமிக்கே தெளிவேற்படுத்தக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் நம்மையும் தெளிவிக்க வேண்டும் என்று சுவாமி திருவடிகளிலும் ஆழ்வார்கள் திருவடிகளிலும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆச்சாரிய ஹிருதயத்தை அருளி செய்த அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் சாதிக்கிறார். எதிராகரும் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்பதாக. திருவாய்மொழியினுடைய பெருமையை பற்றி கூறும் பொழுது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் கூறுகிறார், சுவாமி பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களிலே உள்ள முரண்பாடுகளை எல்லாம் சமன்வயப்படுத்தி பொருத்தி காட்டுவதற்கு, அதாவது ஒரு சூத்திரத்துக்கு மறுசூத்திரம் அன்வயமானதே, இதிலே விரோதம் இல்லை, பூர்வாவர விருத்தம் இல்லை என்பதை சாதிப்பதற்காக சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய் மொழியை கொண்டே அந்த தெளிவை பெற்றார் என்பதாக அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் சாதிக்கிறார். ஆழ்வார்களினுடைய பிரதானமானது ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேயே கீழ்கண்ட ஸ்லோகத்தாலே சொல்லப்படுகிறது. அந்த ஸ்லோகம் என்னவென்றால், கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக பசித்பதின் மகாபாகா பிரமிடேஷு ச பூரிசா தாமிரவர்ணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரீத மகாபாகா பிரதீசீத சரஸ்வதி என்பதாக. அதாவது கலியுகத்திலே திரமிட தேசமான தமிழ்நாட்டில், அதிலும் முக்கியமாக பெரும்பாலும் தாமிரபர்ணி, துருதமாலை, பாலாறு, காவேரி, சரஸ்வதி ஆகிய நதிகளின் கரைகளிலே ஆங்காங்கு நாராயணனையே பரம பிராபியமாகவும் பரம பிராபகமாகவும் கொண்ட பாகவதோத்தமர்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள், மகாத்மாக்கள் தோன்றுவார்கள் என்பதாக ஆழ்வார்களினுடைய திருவவதாரத்தை வியாச பகவான் தம்முடைய ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேயே முன்னமே சூசிப்பித்து காட்டியிருக்கிறார். எம்பெருமானினுடைய தசாவதாரங்களை வேதமே கொண்டாடியிருப்பது போல ஆழ்வார்களினுடைய திருவவதாரத்தை ஸ்ரீமத் பாகவத புராணமே கொண்டாடியிருப்பதை வைத்துக் கொண்டு இதனாலும் ஆழ்வார்கள் எம்பெருமானினுடைய தசாவதாரங்களே என்பதை நாம் தெளியலாம்.
ஆழ்வார்களினுடைய மகிமையை அனுபவிக்கப் போவதே நம்முடைய நோக்கம். ஆழ்வார்களினுடைய வைபவத்தை சொல்ல வந்து இவற்றையெல்லாம் அடியேன் இங்கே விஜயாதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆழ்வார்களாக எம்பெருமான் அவதாரம் பண்ணியது பிரகிருத மண்டலத்திலே சம்சாரத்திலே அழுந்திக் கிடக்கிற நம்மை நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு நம்மையெல்லாம் பெருமாள் திராட்சியின் திருவடிவாரங்களிலே நித்திய கைங்கரியமாகிற செல்வத்தை அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நல்ல உள்ளத்தோடு தாயுள்ளத்தோடே எம்பெருமான் நமக்கு ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணி திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் உபதேசித்தருளினான். அந்த எம்பெருமான் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணுவதற்கு முன்பு என்னவெல்லாம் உபகாரங்கள் செய்தான் என்பதை ஒருவாறாக நாம் எதாமதி தெரிந்து கொண்டோமே ஆனால், ஆழ்வார்களினுடைய மேன்மை, ஆழ்வார்களினுடைய சிறப்பு, ஆழ்வார்கள் தேரத்திலே நாம் பண்ண வேண்டிய பக்தி, ஆழ்வார்கள் தேரத்திலே நாம் செலுத்த வேண்டிய நன்றி, ஆழ்வார்களை நாம் தெய்வங்களாகவே எண்ண வேண்டிய பொறுப்பு, இவையெல்லாம் மனதிலே புலப்படும் என்பதற்காகவே அடியேன் இதையெல்லாம் இங்கே விஜாபித்துக் கொண்டிருக்கிறேன். தெரிந்த அளவிலே எம்பெருமானினுடைய அடியவர்களான பாகவதர்களை குறித்து பிரமாணங்கள் சொல்கின்றன. குறிப்பாக பாத்மோத்தர புராணம் சொல்கிறது, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் துபகா என்று பாத்மோத்தர புராணம் கூறுகிறது. எல்லா தேவதைகளையும் ஆராதிப்பதை காட்டிலும் தேவாதி தேவனான விஷ்ணு என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீமன் நாராயணனை ஆராதனை செய்வது மிக உயர்ந்த ஆராதனமாகும். எம்பெருமானை ஆராதிப்பதை காட்டிலும் எம்பெருமானினுடைய அடியவர்கள் ஆன சதீயர்கள், பகவதர்கள், பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆராதிப்பது அவ்வளவு சிரேஷ்டமான ஆராதனம் என்பதாக பாத்மோத்தர புராணம் கூறுகிறது. ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்திலும் எம்பெருமான் அருள்கிறான், என்னுடைய பக்தனை ஒரு நாள் உபகரித்தால் ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தின்படி என்னை 16 ஆண்டு காலங்கள் திருவாராதனம் பண்ணியதற்கு சமம் என்பதாக பகவானே அருள் செய்தான் என்றால், பகவதாராதனத்தை காட்டிலும் பாகவதாராதனம் எத்தனை மடங்கு உயர்ந்தது என்பதை இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டாவோ? ஆகையாலே பாகவதர்கள் என்றால் நம் நினைவுக்கு வர வேண்டியவர்கள் ஆழ்வார்கள். பகவானாகவும் பாகவதர்களாகவும் விளங்கி நம்மையெல்லாம் அருளி செய்தவர்கள், நம்மையெல்லாம் காப்பாற்றியவர்கள், நமக்கெல்லாம் அஞ்ஞானத்தை நீக்கி தங்களுடைய பிரபந்தங்கள் மூலமாக ஞானத்தை அருளியவர்கள் ஆழ்வார்கள். இவர்களை அபிநவ தசாவதாரங்கள் என்று சுவாமி தேசிகன் அருளியது எவ்வளவு பொருந்தி என்பது இப்போதே நமக்கெல்லாம் புலனாகிறது. சுவாமி தேசிகன் எத்திராதி சப்தத்திலே சாதிக்கிறார், கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா குருஹமே தினம் என்பதாக. பேரருளாளனான எம்பெருமானே தர்சன பிரவர்த்தகன். இந்த தர்சனத்தை லோகத்திலே பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணியது முதல் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ஸ்ரீ பகவத் பாஷ்யகாரருக்கு அகமேவ பரம்தத்துவம் முதலான 6 வார்த்தைகளின் மூலம் பிரவச்சனம் செய்தருளியது வரை சாட்சாத் தேவ பெருமானே இந்த லோகத்துக்கு நம்முடைய சம்பிரதாய பிரவர்த்தகன், சம்பிரதாயத்தை பிரவர்த்தித்த பிரவர்த்தகன் என்பதாக அருளி செய்கிறார். இப்படி எம்பெருமான் படிப்படியாக சம்பிரதாயத்தையும் வேதாந்தத்தையும் லோகத்திலே பிரவர்த்திப்பித்த நல்வழிகளை தற்சம்பிரதாயங்களை எல்லாம் பாஷண்டிகள், அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களும் வேதத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு தவறான பொருள்களை கற்பிப்பவர்களுமானவர்களும் நம்முடைய தற்சம்பிரதாயத்தை வெளிப்படையாகவே தூஷித்த பொழுது, எதிர்த்த பொழுது, இவர்களால் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு உபதிரவம் வந்த பொழுது எம்பெருமான் தானே ஆச்சாரியர்களாகவும் அவதாரம் பண்ணி பரமத நிரசனம் பண்ணி இதர மதங்களையெல்லாம் துகள் துகளாக்கி நம்முடைய நிலையான அனாதியான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, பிரதிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, எம்பெருமானார் தர்சனத்தை, தேசிக தர்சனத்தை சாதித்தருளினான் எம்பெருமான். இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை எம்பெருமான் சாதித்தருளியது பல விதங்களிலானாலும் ஆச்சாரியர்களாக திருமான் அவதாரம் பண்ணி சாதித்தருளியதே மிகவும் போற்றக்கூடியதாகும். இதை கூறும் பொழுது பரமத பங்கம் என்கிற தம்முடைய பிரபந்தத்திலே சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை கூறுகிறார், குறுகையில் வந்து கொழுப்பு அடக்கிய குலபதி என்பதாக. இதர மதங்களை நிரசனம் பண்ணி நம்முடைய சித்தாந்தங்களை சாதித்தவர்கள் ஆச்சாரியர்கள் எனப்படுகிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என்று இரு ஸ்தானத்தை பெருமாள் திராட்சியை காட்டிலும் முக்கியமான ஸ்தானமாக நாம் எல்லாம் கொண்டு வழிபட்டு வருகிறோம். ஆழ்வார்கள் என்ற பதத்துக்கு என்ன பொருள் என்றால், எம்பெருமான் மீது உள்ள பக்தியினாலே மூழ்கி திளைத்தவர்கள் ஆழ்வார்கள் என்றும்,
பிற மதங்களை நிரசனம் பண்ணி அதன் மூலமாக நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணியவர்கள் ஆச்சாரியர்கள் என்றும் ஒருவாறாக பெயரலாம். அந்த ஆச்சாரியர்களிலும் முக்கியமானவர்கள் சுவாமி நம்மாழ்வார், சுவாமி பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன் போன்ற மகனீயர்களான ஆச்சாரியர்கள். ஆகையினாலே பரமத பங்கத்தை அருளி செய்த சுவாமி தேசிகன் குருகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி என்று சுவாமி நம்மாழ்வாரை அருளுகிறார். நம்மாழ்வார் தம்முடைய பிரபந்தங்களிலே இதர மதங்களையெல்லாம் நிரசித்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத தர்சனத்தை பாதித்தருளுகிறார். திருவாய்மொழியின் முதல் பாசுரத்திலேயே உயர்வர உயர்ந்தம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், உயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று அருளுகிறாரே. அந்த முதல் பாசுரத்திலேயே பிரம்மத்துக்கு சொரூபம் உண்டு, பிரம்மத்துக்கு விக்கிரகம் உண்டு, பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு, பிரம்மம் நிர்குணமானது அல்ல சகுண பிரம்மமே, பிரம்மத்துக்கு விபூதியும் உண்டு ஐஸ்வர்யம் உண்டு என்று இதர மதத்துக்காரர்களுக்கு சவால் விடும்படியாக, இதர மதங்களை நிரசிக்கும்படியாக, நம்முடைய சித்தாந்தத்தை சாதிக்கும்படியாக தம்முடைய முதல் பாசுரத்திலேயே சுவாமி நம்மாழ்வார் பரமத நிரசனம் பண்ணி அருள்கிறார். ஆகையினாலேயே முதலிலே பரமத பங்கத்திலே சுதர்சனாழ்வானை வெற்றி வேண்டி துதித்த சுவாமி தேசிகன் அடுத்தபடியாக ஆச்சாரியர்களை கொண்டு சுவாமி நம்மாழ்வாரையே முதலாக துதிக்கிறார். இந்த படியே பார்த்தோமேயானால் சுவாமி தேசிகன் அடுத்தபடியாக சுவாமி பகவத் பாஷ்யக்காரரை அதிகார சங்கிரகத்திலே அருளுகிறார். ஆரணநூல் வழிச்சொவ்வை அடித்திடும் ஓர் மாரணமாய் அவர் வாதக்கவலிகள் மாய்த்தபிரான் ஏரணி கீர்த்தி ராமானுச முன்னியின் நுரை சேர் சீரணி சிந்தையினோம் இந்தியோம் இனித்தி இணையே என்பதாக. அதாவது அழகான ஒரு மார்க்கம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்னக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கமானது எம்பெருமான் பிராட்டியினிடத்திலே தொடங்கி இன்று நம் வரை வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தெளிவான மார்க்கம். இந்த மார்க்கத்திலே இதர மதவாதிகள் யானைகளைப் போலே உள்ளே நுழைந்தனராம். அவர்களையெல்லாம் எம்பெருமானார் யானையானது வாழை மரங்களை ஒடித்து அனாயாசமாக தூக்கி எறிவது போலே சுவாமி பகவத் பாஷ்யகாரர் நம்முடைய சம்பிரதாயத்திலே குறைகளையும் தூஷணங்களையும் சொல்லி நமக்கு உபதிரவங்கள் பண்ண வந்த இதர சம்பிரதாயத்தவர்களை, இதர மதத்தினரை யானையானது வாழை மரத்தை அனாயாசமாக முறித்து போடுமா போலே சுவாமி ராமானுஜர் தந்தியருளினார் என்பதாக. எம்பெருமானார் தன்னை நிரசன பூர்வ சமத ஸ்தாபனத்தை சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். இதே சுவாமி தேசிகன் பரசலங்கம் அருளி செய்தும், சததூஷணி அருளி செய்தும், ஸ்ரீரங்கத்திலே அத்வைதிகளை வெற்றி கண்டும், பலவிதமாக பிரவசனத்தாலும் வாதமுகத்தாலும் கிரந்தங்கள் அருளி செய்ததினாலும் சுவாமி தேசிகன் பரமதங்களை நிரசித்து நம்முடைய ஸ்தாபன நம்முடைய சித்தாந்தத்தை சாதித்தருளியிருக்கிறார். இதை சுவாமி தம் திருவாயாலேயே சாதிக்கிறார். முன்னால் புனராத பரமதற்போர் பூரித்தோமே என்பதாக சுவாமி சாதிக்கிறார். இத்தகைய ஆச்சாரியர்கள் இதர மதங்களை நிரசிப்பது அவர்களினுடைய குறைகளை சொல்லி அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் சுட்டி காட்டுவது அந்த தோஷங்கள் நம்முடைய மதத்திலே இல்லை, நம்முடைய மதம் தூய்மையான மதம், கள்ளங்கபடமற்ற மதம், கலங்கமற்ற மதம் என்பதை லோகத்தாருக்கு தெரிவித்து இந்த உன்னதமான மதத்திலே பெருமாள் பிராட்டியினுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணி ஆச்சாரிய சம்பந்தத்தாலே மோட்சம் பெற வேண்டும் என்கிற தாயுள்ளத்தோடே நம் ஆச்சாரியர்கள் பிற மதங்களை நிரசித்தார்களே அன்றி குறை சொல்ல வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தாலே அல்ல. இப்படியாக ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணியதை சாஸ்திரங்கள் எப்படியெல்லாம் வர்ணிக்கின்றன என்று பார்த்தோமே ஆனால் சாட்சான் நாராயணோ தேவா குருத்வா மர்த்திய மயேந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான்னு காருண்யாது சாஸ்திரபாணினா என்பதாக ஜயாக்கிய சம்ஹிதாவசனம் கூறுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், தேவனான ஸ்ரீமன் நாராயணனே மனித உருவை எடுத்துக்கொண்டு சாஸ்திரமாகிற ஆயுதத்தை தன் கையிலே ஏந்தி கொண்டு சம்சாரத்திலே அழுந்தி கிடக்கக்கூடிய சேதனர்களான நம்மையெல்லாம் காப்பாற்றுகிறான் என்பதாக இதனுடைய அர்த்தம். எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணிய பொழுது சஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு ராவணாதிகளையெல்லாம் துவம்சித்து தர்மத்தை சாதித்தருளினான். அதே எம்பெருமான் ஆச்சாரியர்களால் அவதாரம் பண்ணும் பொழுது சஸ்திரங்களுக்கு பதிலாக சாஸ்திரங்களை கையிலே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அஜ்ஞானமாகிற ராவணாதிகளையெல்லாம் நிரசனம் பண்ணி ஞானத்தை அருளி செய்து
தர்மத்தை அன்று ராமனாக ஸ்தாபித்தது போல் இன்று அஜ்ஞானத்தை நம்முடைய கர்ப்பவாசத்தை கர்மபந்தத்தை நீக்கி ஸ்ரீவைகுண்டத்திலே நமக்கெல்லாம் மோட்ச பிராப்தி அருளுகிறான் ஆச்சாரியாவதாரத்திலே. இங்கே ஆச்சாரியர்களினுடைய வைபவத்தையும் ஆழ்வார்களினுடைய வைபவத்தையும் இந்த அளவு நாம் போற்ற வேண்டியதன் காரணம் என்ன என்று பார்த்தோமேயானால், சாஸ்திரமானது சொல்கிறது குரும் பிரகாசையேது தீனம் என்பதாக. ஆச்சாரியனுடைய வைபவங்களை கல்யாண குணங்களை ஏற்றங்களை எல்லாம் சிஷ்யனானவன் லோகத்திலே பரவச் செய்ய வேண்டும். அப்படி லோகத்திலே ஆச்சாரியனுடைய கீர்த்தியை பரப்புகிற சிஷ்யனின் ஞானமானது அபிவிருத்தியாகும் என்று சாஸ்திரம் விதிப்பதை நாம் துணையாக கொண்டு நம்முடைய ஆச்சாரியர்களினுடைய வைபவங்களையும் ஆழ்வார்களினுடைய வைபவங்களையும் அவர்கள் நமக்கு பண்ணியருளின பெரிய உபகாரங்களையுமெல்லாம் நாம் நித்தியம் நினைந்து நினைந்து உருகி அவர்கள் திறத்திலே கிருபஜ்ஞதை உடையவர்களாக நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆழ்வார்களினுடையவும் ஆச்சாரியர்களினுடையவும் வைபவத்தை நாம் சிரவணம் செய்வதற்கும் விஜயாபிப்பதற்கும் ஏதுவானது. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிரேசாரத்திலே சாதித்தருள்கிறார், ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுவதற்கு ஆறு காரணங்கள் உள்ளன என்பதாக. என்னவென்று பார்த்தோமேயானால், முதலிலே எம்பெருமானினுடைய நல்ல எண்ணம், அனாதிகாலமாக கர்ப்பவாசத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜீவாத்மா ஆனந்தத்தை அடைய வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்று எம்பெருமான் நம் மீது உள்ள அதீதமான கருணையினாலே கொண்ட நல்ல எண்ணம் முதல் காரணம். இரண்டாவது காரணம் பார்த்தோமேயானால், நாம் எதேச்சையாக தற்செயலாக பண்ணக்கூடிய புண்ணியத்தின் பலனாக நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைத்து அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோமேயானால், எம்பெருமானினுடைய ஜாயமான கடாட்சம். இந்த ஜாயமான கடாட்சத்தை சாஸ்திரமானது குறிப்பிடும் பொழுது, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பத்யேன் மதுசூதனஹா சாத்விகஸ்தது விக்னேயஹா தவை மோக்ஷார்த்த சிந்தகா என்கிறது. மாதாவினுடைய கர்ப்பத்திலே நாம் வாசம் செய்கிற பொழுதே ஹயக்ரீவனுடைய கடாட்சம் அந்த சிசுவினுடைய மீது பட்டதேயானால், அந்த சிசுவே மாதாவினுடைய கருவிலே இருந்து தோன்றிய பிறகு வாழ்நாளிலே பரம பாகவதனாக மோட்சத்தை அனுபவிப்பதிலே ருஷியுடைய முமுட்சுவாக இருந்து எம்பெருமான் திருவடிகளை அடைந்து பெருமாள் பிராட்டியினுடைய சன்னதியிலே நித்திய கைங்கரியம் பண்ணும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இந்த காயமான கடாட்சம் என்பது கருவிலே திருவுடையராக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எம்பெருமான் ஆரம்ப காலத்திலேயே கர்ப்பவாச காலத்திலேயே பண்ணி அருள்வது. இப்படியாக நான்காவது காரணத்தை பார்த்தோமேயானால், பகவானிடம் நாம் துவேஷிக்காமல் இருக்க வேண்டும். பகவானே நம்மை எல்லாம் படைத்து இன்றளவும் காத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற மாதாவாய் பிதாவாய் எம்பிரான் எந்தி என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் என்று திருமங்கை மன்னன் எம்பெருமானை கொண்டாடுகிறார். எம்பெருமான் திறத்திலே நாம் துவேஷம் இல்லாதவாறு எம்பெருமான் நமக்கு செய்யும் உபகாரத்தை அங்கீகரிப்பவர்களாக எம்பெருமான் திருவடிகளிலே சென்று நமக்கு தேவையானதையெல்லாம் பிரார்த்திப்பவர்களாக எம்பெருமான் நம் மீது கொண்டுள்ள கருணையை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது எம்பெருமான் ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுவதற்கான நான்காவது காரணம். அடுத்தபடியான காரணத்தை பார்த்தோமேயானால், எம்பெருமானை நாம் பிரதீஷித்து காத்திருக்க வேண்டும். என்று எம்பெருமான் நமக்கு அருள் புரிவானோ என்ற ஏக்கத்தோடே தூய்மையான பக்தியோடே எம்பெருமான் திருவடி வாரங்களை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அடுத்த காரணத்தை பார்த்தோமேயானால், சாத்விகர்களான ஆண்களின் பரம ஸ்ரீ வைஷ்ணவர்களின் சம்பந்தமும் அவர்களுடனான சம்பாஷணமும் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுவதற்கான வழிவகுக்கும். மகான்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மிடத்திலே வார்த்தை அருளை செய்கிற பொழுது அவர்களினுடைய திருவாய் மொழியை நாம் சிரவணம் செய்தோமேயானால், நம்முடைய மனத்திலே உள்ள மாசெல்லாம் நீங்கி எம்பெருமானினுடையவும் ஆச்சாரியர்களினுடையவும் கடாட்சத்தை பெறுவதற்கு தகுதியாக நம் உள்ளமானது தேறி அதன் மூலமாக ஆச்சாரிய சம்பந்தம் கிடைத்து ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே ஈஸ்வர ஈஸ்வரி தம்பதிகளின் திருவடிகளிலே நித்தியகைங்கரியம் பண்ணும்படியான வாழ்க்கை நமக்கு ஏகபோகமாக அமையும் என்பதே ஆச்சாரிய சம்பந்தமானது ஜீவனுக்கு ஏற்படுவதற்கு ஆறு காரணங்களாக சுவாமி தேசிகன் அருளி செய்த விஷயம். பகவானின் உபகாரத்தை பலபடியாக நாம் பார்த்து வருகிறோம். இதை சுவாமி தேசிகன் தாமே அருளி செய்த ஒரு பாசுரத்தின் மூலமாக அனுபவிக்க விழைவோம். என்ன பாசுரம் சுவாமி அருளி செய்கிறார்? ஊன் தந்து நிலை நின்ற உயிரும் தந்து ஓர் உயிராகி உள்ளொளியோடு உறைந்த நாதன் தான் தந்த இன்னுயிரை தனதென்னாமல் நல் அறிவும் தந்து அகலா நலமும் தந்து தான் தந்த நல்வழியால் தாழ்ந்த எண்ணெய் தன் தனக்கே பரமாக தானே எண்ணி வான் தந்து
மலரடியும் தந்து வானோர் வாழ்ச்சி தர மன்னருளால் வரித்தித்தானே என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். முதலிலே ஜீவாத்மக்களான நமக்கு எம்பெருமான் நாம் வாசம் செய்வதற்காக ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு சரீரத்தை கொடுத்தான். அந்த சரீரத்தின் உள்ளே என்றும் அழியாத நித்தியமான ஜீவாத்மாவான நம்மை குடிபுகுத்தினான். நம்மை அந்த சரீரத்திலே எம்பெருமான் வாழச் செய்தது மட்டுமின்றி நமக்கு துணையாக சாட்சாத் மகாலட்சுமி பிராட்டியாரோடே அந்தர்யாமியாக தானும் எம்பெருமான் நம்முடைய சரீரத்திலே வந்து தங்கியுள்ளான். அது இல்லாமல் இந்த ஆத்மா என்னுடையது என்கிற சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்திக் கொள்ளாது எம்பெருமானுக்கு நாம் என்றுமே சேஷர்கள், அடிமைகள், தாசபோதர்கள் என்கிற ஞானத்தை நமக்கு தந்து நம் மீது எம்பெருமான் கொண்ட கருணையினாலே அளவில்லாத நித்தியமான உயர்ந்த ஆனந்தத்தையும் நமக்கு தந்து எம்பெருமான் தான் இந்த லோகத்திலே நாம் மோட்சம் செல்வதற்கு தேவையான எத்தனையோ உபதேசங்களை சாஸ்திர பரம்பரையின் மூலமாகவும் உபகார பரம்பரையின் மூலமாகவும் அருளி செய்ததை நாம் எல்லாம் நினைத்து தேரும்படி நமக்கு அனுகிரகம் பண்ணி இதனுடைய பயனாக ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்து ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பிரபன்னர்களானான நம்மை ஸ்ரீவைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்று தன்னுடைய திருவடியையும் பிராட்டியினுடைய திருவடியையும் நமக்கு போக்கியமாக அருளி செய்து எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நித்தியமும் சதா சர்வகாலமும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் நித்திய சூரிகளினுடைய உன்னதமான வாழ்வை எல்லாம் பெரும்படியாக எம்பெருமான் இவ்வளவு உபகாரங்கள் பண்ணியுள்ளான் என்பதை எம்பெருமான் பண்ண அளவில்லாத உபகாரங்களையெல்லாம் எட்டே வரி பாசுரங்களிலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் சங்கிரகித்து காட்டியுள்ளார். என்னே அற்புதமான பாசுரம்! இதற்கு மேலே ஒரு ஜீவனுக்கு என்ன உபகாரங்கள் யாரால் பண்ணிவிட முடியும்? எம்பெருமானை ஒழிய வேறு யாராலும் பண்ண முடியாத உபகாரங்கள் இவை. நம்முடைய சொரூபமானது எம்பெருமானினுடைய திருவடிகளையே நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதே நம் சொரூபம். இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிற பொழுது நமக்கு கலியன் எம்பெருமானின் ஒரு பாசுரம் ஞாபகம் வருகிறது. நைமிசாரண்யத்திலே கலியன் பாடுகிறார், ஊனிலை சுவர் வைத்து என்பது உன் நாட்டி ரோமம் வேய்ந்து ஒன்பது வாசல் தானுடைய குரம்பை பிரியும் போது உன் சரணமே சரணமென்றிருந்தேன் என்பதாக பாடுகிறார். மாம்சங்களாலான இந்த சரீரத்திலே வாஸ்து சாஸ்திர பிரகாரம் ஒன்பது வாசல்களை வைத்து இந்த ஆத்மாவை குடிபுகுத்திய எம்பெருமான் இந்த சரீரத்திலே இந்த தேகம் முதன்முறையாக இப்பொழுது வாசம் செய்ய போகிறது. இதற்கு துணையாக நாமும் இருந்து வழிகாட்டுவோம் என்பதாக நமக்கு சாட்சியாக எம்பெருமான் அந்தர்யாமியாக நம்முள்ளே வந்தானே, அத்தகைய உபகாரம் எம்பெருமான் செய்தருளிய உபகாரம் என்பதாக பகவானின் உபகாரத்தை நினைத்து நினைத்து உருகுகிறார் சுவாமி திருமங்கையாழ்வார். கலியனுடைய குடிகொண்ட கருத்துடையோனான சுவாமி தேசிகனும் கலியனம்பெருமான் தன் திருவுள்ளத்திலே கொண்ட அந்த கருத்தையே இங்கு கொண்டவரானபடியால் கலியனுடைய குடிகொண்ட கருத்துடையோனானபடியால் ஊனிடை சுவர் வைத்து என்ற கலியனின் பாசுரத்தினுடைய சாராம்சத்தை ஊன் தந்து நிலைநின்ற உயிரும் தந்து என்று தம்முடைய பாசுரமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இப்படியாக எம்பெருமான் பண்ணின உபகாரங்களை இன்னொரு இடத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது அந்தமிலா பேரின்பம் அருந்தைக்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தை வினை நிறை வழியில் ஒழுகாது எம்மை முன்னிலையாம் தேசிகரதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தை என நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அளவே இல்லாத ஆனந்தமான மோட்சானுபவம் நமக்கெல்லாம் கிடைக்கப் போகுமோ கிடைக்குமோ எப்பொழுது கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டிருக்கும் நம்மை அஞ்ஞானம் நீக்கி நல்ல ஞானத்தை பிரசாதித்து பித்து நம்முடைய முந்தைய கர்மாக்களையெல்லாம் அழித்து அந்த கர்மாக்களினுடைய பலன்களை நாம் அனுபவிக்காதவாறு செய்து ஆச்சாரியர்களினுடைய திருவடிகளிலே நம்மை அடையச் செய்து சிரமமின்றி மோட்சம் புகுவதற்கு தேவையான வழியை ரகசியத்ரயங்களான மந்திரங்களின் மூலமும் அந்த மந்திரங்களிலே கூறப்பட்டுள்ள நிஷ்டையின் மூலமும் நமக்கு காட்டி தந்து எம்பெருமானானவன் சுவாமி நம்மாழ்வாரின் மூலம் நம்மை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். மூன்றிலொரு மூன்றும் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர் என்று சுவாமி தேசிகனின் பிரபந்தத்தை பாசுரத்தை அனுபவித்தோமே, அந்த ரகசியத்ரயத்தின் அந்த மந்திரங்களின் அர்த்தத்தையும் அதனுடைய நிஷ்டையையும் நம்மாழ்வாரினுடைய கடாட்சத்தாலே நாம் பெற்று ஆச்சாரிய சம்பந்தத்தாலே எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் இந்த உபகாரத்தையும் இங்கே சூசிப்பிட்டு காட்டியருளார்.
இப்படியாக எம்பெருமான் நமக்கெல்லாம் பண்ணிய பல உபகாரங்களில் ஆச்சாரியனை நமக்காக அருளியதே பரம உபகாரம் என்பது தாசனினுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆச்சாரியர்களின் மகிமையை சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது பல இடங்களிலே பல ஏற்றங்களாக சாதிக்கிறார். ஒரு இடத்திலே பார்த்தோமேயானால், தத்துவங்கள் எல்லாம் தகவல் அறிவித்து முத்தி வழி தந்தார் மெய்கழலே, அத்திவத்தில் ஆரமுதம் ஆறாம் இருநிலத்தில் என்று உரைத்தார், தாரம் முதல் ஓதுவித்தார் தாம் என்பதாக அருளுகிறார். ஆச்சாரியர்கள் நம் மீது உள்ள கருணையினாலே நமக்கு தத்துவ ஹித புருஷார்த்தங்களையெல்லாம் உபதேசித்து மோட்சம் செல்வதற்குரிய மார்க்கமான பிரபத்தி மார்க்கத்திலே நம்மை இடிய செய்து இந்த லோகத்திலும் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலும் நம்முடைய ஆச்சாரியர்களினுடைய திருவடிகளிலே நமக்கு பரம போக்கியமாகுமாறு செய்து எம்பெருமான் திருவடிகளை அடைவதற்குரிய மார்க்கமாகவும் ஆச்சாரியர்கள் திருவடிகளே அமைகின்றன. ஸ்ரீவைகுண்டத்திலே நமக்கு போக்கிய வஸ்துவாக அமைவதும் ஆச்சாரியர்களினுடைய திருவடிகளே என்பதை ஆச்சாரியர்களே நமக்கு காட்டி கொடுத்தார்கள் என்பதாக சுவாமி தேசிகன் ஆச்சாரியர்கள் திறத்திலே தம்முடைய கிருபையையும் தம்முடைய கிருதஜ்ஞதையையும் வெளியிட்டு என்றும் ஆச்சாரியர் திருவடிகளிலே மாறாத விசுவாசத்தை உடையவராய் சுவாமி தேசிகன் எழுந்தருளியிருக்கிறார். அத்தகைய சுவாமி தேசிகனின் திருவடி வாரங்களிலே தேசிகனுடைய அனுகிரகத்தாலே ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாமும் தேசிகன் காட்டியருளிய வழியிலே ஆச்சாரியர்களே தெய்வங்கள், ஆழ்வார்களே தெய்வங்கள் என்ற கொள்கையோடே ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் சேவித்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கீர்த்தியை லோகத்திலே பரப்பி ஆழ்வார்களினுடையவும் ஆச்சாரியர்களினுடையவும் ஸ்ரீசூக்திகளை ஆச்சாரியன் மூலமாக நாம் தெளிவாக தெளிந்து கொண்டு ஆழ்வார் ஆச்சாரியர் சூக்திகளை லோகத்திலே நம்மால் முடிந்தவரை பரப்புவதே ஸ்ரீ வைஷ்ணவர்களான நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கமானது நிறைவேறினால் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்தருளபடிக்கு சர்வாத்மாக்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகி ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று பிரவத்தி அனுஷ்டித்து மோக்ஷானந்தத்திலே திளைக்கும் என்பதில் எல்லோரும் ஐயமில்லை. இந்த உபன்யாசம் என்று சொல்லக்கூடிய வியாசத்தை வைத்துக் கொண்டு தாசன் உள்ளறிவுக்கு எட்டியவரே ஏதோ சிற்சில விஷயங்களை உளறி கொட்டியுள்ளேன். மகான்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஞானானுஷ்டான பக்தி வைராக்கியங்களிலே பெரியவர்களான மகாத்மாக்கள் எல்லாம் உசந்ததான இந்த வேத தர்ம சம்ரக்ஷண சபாவின் மூலமாக உபன்யாசங்கள் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாத்மாக்களான அந்த மகான்கள் எல்லாம் தாசன் உளறியதை பொருட்படுத்தாமல் அடியேனுடைய குற்றம் குறைகளையெல்லாம் மன்னித்து தாசனை ஒரு சிறு குழந்தை ஆசிரியர்களின் முன் பேச்சு போட்டியிலே பேசுமாறு பாவித்து தாசனை ரட்சித்தருள வேண்டுமாய் திருத்தி பணி கொள்ள வேண்டுமாய் சுவாமிகளினுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இதற்கு அடுத்தபடியாக பாகவத நியமனமும் ஆச்சாரியன் திருவுள்ளமும் இருந்தால் இதற்கு அடுத்தபடியாக இந்த அருளாழி பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவி என்ற உபன்யாசத்தினுடைய தொடர்ச்சியாக ஆழ்வார்களினுடைய வைபவங்களையும் அதன் தொடர்ச்சியாக ஆச்சாரியர்களினுடைய வைபவங்களையும் தாசன் ஏதோ புள்ளறிவுக்கு எட்டியவாறு விஜயாபிக்குமாறு பாகவத நியமனம் அதை ஆச்சாரியர்களே தலைக்கட்டி வைக்க வேண்டும், குற்றம் குறைகளை பொறுத்தருள வேண்டும் என்பதாக அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம வாதித்விபசி ரோபங்க பஞ்சானன பராக்ரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவிஹி ஸ்வதிஹ்வாக்ர சமாசீன துரங்கானனஹேஷிதைஹ சுனிரஸ்த விவக்ஷாய துத்யந்தார்யாய மங்கலம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம.